ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் இந்த வீடியோ வந்து மார்ச் மாசத்துக்கு உண்டான பலன்கள் அதிலும் குறிப்பாக கடகம் ராசிக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே கடகராசி நேயர்களுக்கு பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சனி வியாழன் இந்த எல்லா நான்கு கிரகங்களும் மிக 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 சாதகமான இடத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகினால் நீங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக நகத்தில் வலிக்குது விரலில் வலிக்குதுன்னு மாதிரி பார்க்காம மொத்தமாக ஒரே ஓட்டம் ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இனி ஒரு முறை நீண்ட காலத்திற்கு பிற்பாடு தான் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தளவு என்னவென்று பார்த்தீர்களானால் இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவர் வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து சொல்லலாம் இல்லை மாதத்தின் முதல் பதினான்கு நாட்கள் மகரத்திலும் மாதத்தின் பின் பதினாலு நாட்கள் கும்பத்திலும் இருப்பார் ஆக கடகராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது மிகப்பெரிய சிக்கல் சிரமங்கள் ஒன்றுமில்லை என்றாலும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய பதினான்கு நாட்கள் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிற காரணத்தால் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழலை கொண்டாந்து கொடுப்பார் தகப்பனார் வழி உறவுகள் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகளின் மூலமாக மனக்கசப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் மேல் சில பேர் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் வேகத்தை காட்டி ஓட வேண்டிய நேரம் சின்ன சின்ன செய்திகளுக்கெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு அமர்ந்து பேசி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் போல் ராசிக்கு மூன்றாம் இடத்திபதியாக இருக்கக்கூடியவர் தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் போய் புதன் தனித்திருக்கிறார் புதனை பொறுத்தளவு நீச்சமே பெற்றிருந்தாலும் குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதனால ஒரு நன்மை உண்டு அதுவும் அந்த வியாழகிரகம் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒன்பதாம் இடம் பார்வையாக அவர் இந்த புதனை பார்த்து கொண்டிருக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேலே புதன் தனியாக இருந்துட்டாலே மிகப்பெரிய சுப செய்திகளை கொடுக்கக்கூடியவர் தான் ஆக நிச்சயம் உங்களால் இந்த இந்த மாதத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய வேகமான வீரத்தோடு கூடிய செயலாற்றலோடு மிகப்பெரிய வெற்றிகரமான போக்குகளை கையில் வைத்துக்கொண்டு ஓடி வெற்றி பெறுவதற்கு இந்த புதகிரகம் புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு அழித்து கொண்டிருப்பார் ஆயுதத்தை வைத்து பயன்படுத்தி வெல்லுவதை விட மதிக்கூர்மையால் வெல்லுவதே சிறப்பு என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுவதற்கு மிகச்சிறந்த மாதம் இது அதுபோல் ராசிக்கு நான்காம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் சுக்கரன் அமர்ந்துருக்கிறார் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப குதகூலமாக புதிய சட்டம் வாங்கிக்கலாம் நகை வாங்கிக்கலாம் ஆடை ஆபரணங்கள் வீடு மனை வாசல் இன்னும் சொல்ல போகணும்னா புதிய வாகனங்கள் எடுப்பது சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க பைக்குக்கு போகலாம் பைக் ஓட்டினவங்க காருக்கு போகலாம் கார் வாங்கினவங்க லக்ஸூரியஸ் வெஹிக்கிளை பார்த்து போகலாம் இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் இந்த மாதத்து செய்திகளிலே நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியதாக அமைகிறது அதேபோல் நான்காம் அதிபதி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் அதிலும் குறிப்பாக தாயார் ரொம்ப உங்கள் பிரச்சனைகளில் ஆக வருவாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அம்மா சொன்னபடியே இந்த நேரத்தில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்து என்னுடையது அதுபோல் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுப்பெறுவது என்பது வீட்டுக்குள்ள பெண்மையின் ஆட்சி சற்று உயரக்கூடியதாக இருக்கும் ஆண்கள் சற்று அடங்கி போகிற சூழ்நிலைகள்லாம் உருவாகும் தப்பு ஒன்றும் இல்லை குடும்பத்துக்காக எதையும் தாங்கக்கூடிய நெஞ்சங்கள் ஆண்கள் அதனால் கொஞ்சம் சொன்னபடி கேட்டால் தப்பு ஒன்று வந்துட போகிறது இல்லை நல்ல பிள்ளைகள் ஐந்தாம் இடத்திபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்திலே இருக்கிறார் நல்ல பிள்ளைகள் நல்ல செய்திகள் அதே போல் ஏதாவது தெய்வ சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை அனுகூலத்தால் வரக்கூடிய செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய வாரம் இது நல்ல பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றங்கள் தெரிய வரும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கச் சூழல் வருவதற்கு மிகச்சிறந்த பகுதி இது புதிய தொழில் துவ துவங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான லாபங்கள் ஏற்படக்கூடிய காலம் புதிய தொழிலை துவங்குவதற்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கலாம் அது ப பலிதமாகும் இப்படி அநேக கூற்றுகளோடு உங்களுடைய ஜாதகத்தில் மார்ச் மாதம் ரொம்ப முக்கியம் எதிரிகள் நோய்கள் வழக்கு சிக்கல் சிரமங்கள் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை அதுபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பொறுத்தளவும் பெரிய வீழ்ச்சி கஷ்டங்கள் சிக்கல்கள் இல்லை காரணம் ஏழு எட்டாம் இடத்ததிபதி சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் கேதுவோட சம்பந்தம் ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது எப்பேற்பட்ட நன்மைகள் யாரும் உங்களை அசைத்து பார்க்க முடியுமா உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே எல்லாரும் அதிலும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கேட்கவே வேண்டாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்மைகள் கூடி வரக்கூடிய காட்சிகளெல்லாம் நிறைய உண்டு அதுபோல் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு ஐந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்வார்கள் புதிய கடன்கள் பெறுவது புதிய கடன்களை வாங்குவது புதுசாக ஏதாவது தொழில் துவங்கிறது பழைய கடனை கெட்டுறது மொத்தத்தில் உங்களை பார்த்து மற்றவங்கள்லாம் பூர்வம் தூக்கி ஆச்சரியப்படுறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இந்த மாதத்து செய்திகளிலே அடக்கம் பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கிறார் சொந்த தொழில்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் அதுபோல் பதினொன்று கூடையவனும் வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் லாபத்தில் குறைபாடுகள் இல்லை வீண்வரையும் நட்டங்கள் தவிர்க்கப்பட்டு ஒரு சுபிட்சமான ஒரு மாதத்தை கண்டுபிடித்த காட்சிகள் உங்களுக்கு சொந்தம் இல்லை இன்னும் சொல்லணுன்னா உங்கள் ஜாதகத்திலையும் அடிப்படை கிரக அந்த தசாபுக்திகள் மிக பிரமாதமாக இருந்ததுன்னா உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அதை தெரிந்து கொண்டு நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய செய்திகள் இந்த மாதத்து செய்திகள் பயன்பெறுங்கள் பார்ப்போம் மீண்டும் நன்றி வணக்கம்